இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் லீனியர் ப்ரோக்ராமிங் ஓகே ப்ராப்ளம் ஓகே எல்பிபி மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம நான் எப்போவுமே சொன்ன மாதிரி தான் ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு நம்ம கான்செப்டுக்கு வந்து போகலாம். ஓகே எப்படி நம்ம சால்வ் பண்ண, அதுக்கப்புறம் தான் ஓ இந்த கண்டிஷன் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். நம்ம ப்ராப்ளத்தை வந்து ஒரு போர்வையாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் ஓகே ஒரு ஜென்ரலான ஈக்குவேஷன் ஒன்று கொடுப்பாங்க. இசட்ஸ் ஈக்குவல் டு 2x1 + 5x2. இந்த ஈக்குவேஷன் ரெண்டு மூணு ஈக்குவேஷனுக்கு உட்படுத்தப்படுது. ஓகே இந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்ம 10th படித்த எலிமினேஷன் மெத்தடே தான் ஓகே 24 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x1 + x2 ≤ 21. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 + x2 ≤ 9. இப்போது x1 x2 முட்டையை விட அதிகமாக இருக்கணும், அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே ஓகே மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. 10th சால்வ் பண்ண அதே எலிமினேஷன் மெத்தடை தான் சால்வ் பண்ண போகிறோம், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே அந்த ஃபஸ்ட்டு மூணு ஈக்குவேஷனை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டு இதெல்லாம் என்னங்கிறத இந்த சம்மு முடித்தது உடனே ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே இப்போதைக்கு இது வேரியபிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கான்செப்டை சொல்லிட்டு நான் சம்மை சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உழம்பிடும். ஓகே இந்த ப்ரொசீஜர் நம்ம செஞ்சுட்டு எதுக்காண்டி இதை நம்ம இந்த இடத்துல ஈக்குவல்ட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே நம்ம இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு ஜீரோ போடணும். இப்போ x1 நான் ஜீரோ போடுறேன் அப்படின்னா x2 இது கேன்சல் ஆயிரும். 4x2 = 24. அப்போ x2 வேல்யூ என்னது 6. ஓகே ஓகே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x1 ஜீரோ போட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ x2 ஜீரோ போட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இது ஜீரோ போட்டு கண்டுபிடிக்கிறேன்னா இது 24. இதே மாதிரி எல்லா இதுக்கும் ரெண்டு பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கும். புரிஞ்சிச்சா? இது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கிடச்சிச்சு, இதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் கிடச்சிச்சு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இதில் நான் தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோ போடும்போது இதுக்கு 6 போட்டால் 24 எனக்கு கிடச்சிடும். அதே மாதிரி இங்கே 24 போட்டு இங்கே 0 போட்டால் 24 கிடச்சிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை அந்த பாயிண்ட்ஸ் என்ன அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ அதே மணிக்கு இங்கேயும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு x1 ஜீரோ போடுறேன் அப்படின்னா இது கேன்சல் ஆகிரு. x2 வேல்யூ என்னது 21. ஓகே x2 அடுத்து x2 நான் ஜீரோ போடுறேன் அப்படின்னா x1 வேல்யூ என்னது 3x1 = 21. அப்போ x1 வேல்யூ என்னது 7. ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி இதுக்கு போடுறேன். x1 நான் ஜீரோ போடுறேன் அப்படின்னா x2 வேல்யூ 9. பிரச்சனையே இல்லை, டேரெக்டாக கிடச்சிடும். அடுத்து இதுக்கு ஜீரோ போடுறேன் அப்படின்னா இதுக்கு என்னது 9. ஓகே இந்த கண்டிஷன் எல்லாமே இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே இந்த எல்லா வேல்யூமே முட்டையை விட அதிகமாக தான் இருக்குது. ஒன்று முட்டை இருக்குது இல்லைன்னா என்ன இருக்குது, முட்டையை விட அதிகமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ நம்ம கிராஃபை ட்ரா பண்ணணும். ஓகே என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணணும், கிராஃபை ட்ரா பண்ணணும். ஓகே இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் அந்த மணிக்கு இருக்கா. அப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 20, 22, 24 அப்படி போயிட்டுருக்கும். அடுத்து இந்த சைடு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் 2, 2 எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்லேயும் நான் 2, 2 எடுத்துக்கிறேன். அதாவது இது x1 ஆகவும் இது x2 ஆகவும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே இது x2 இது என்னது x1 இங்கே என்னது 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24. ஓகே அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக உட்கார வைக்க போகிறேன். x1 வந்து முட்டை, x1 வந்து என்னது முட்டை, x2 என்னது 6. இப்போ இந்த இடம் x1 வந்து முட்டை, x2 என்னது 6. அடுத்து இந்த பாயிண்ட் வச்சாச்சு, ஃபஸ்ட்டு இது 6 வச்சாச்சு. அடுத்து x1 என்னது 24. 24 இந்த இடத்துல வந்துடும். x2 வந்து முட்டை, பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ இந்த இதை ஈக்குவேஷனை உட்கார வச்சு ரெண்டு பாயிண்ட் இது பண்ணியிருக்கேன். அதை என்ன பண்ணிக்கிறேன், இப்படி வெட்டிக்கிறேன். இந்த இடத்துல வெட்டும். நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே கொஞ்சம் நான் டார்க்காக போட்டேன், டபுள் லைன் மட்டும் வந்துட்டு. அடுத்து இந்த லைனு 0. x1 வந்து முட்டை, x2 வந்து என்னது 21. அப்போது இது 0, 21 பட்சத்தில் இந்த இடத்துல வரும். ஓகே ஏன்னா x2 தானே வேல்யூ. அடுத்து என்னது 7, 0, 7 அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து வரும். ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் இது பண்ணிக்கிறேன். ஓகே இது ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. அடுத்து என்னது x1 வந்து முட்டை, x2 வந்து என்னது 9. 9 பட்சத்தில் இந்த இடத்துல வரும். அடுத்து 9, 0 இங்கே 9 இந்த இடத்துல போயிடும்.
ஓகேயா. இப்போ அந்த பாயிண்ட் கொடுக்கணும் ஓகேயா. இப்போ அந்த பாயிண்ட் நான் கொடுக்கும்போது உள்ளாடிக்கு உள்ளதை மட்டும் என்ன பண்ணணும், எடுக்கணும், உள்ளக்க வர்றது ஓகே. இந்த ரீஜன் எல்லாமே வெட்டுற இடங்கள் இந்த இடம் ஓகே. அந்த இடம் இந்த நான் இப்படி ஷேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இந்த பாயிண்ட்டு வெட்டுது, இந்த பாயிண்ட்டு வெட்டுது ஓகே. அந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டார்க்காக நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் பாயிண்ட் ஏன்னு கொடுத்துக்கிறேன், இந்த வெட்டுற பாயிண்ட் நான் என்ன கொடுத்துக்கிறேன், பின்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகே. வெட்டுற பாயிண்ட் நான் கொடுத்துக்கிறேன் பி. இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் என்ன ஒரு பாயிண்ட் வெட்டும் சின்னு கொடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் என்ன கொடுத்துக்கிறேன் டீன்னு கொடுத்துக்கிறேன் ஓகே. நம்ம கிராஃப் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வரும் ஓகே. எந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல வெட்டுது அப்படிங்கிற மாதிரி ஓகே ஓகே. இப்போ அந்த வெட்டுற பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஏ. ஓஓ பாயிண்ட் என்னது ஜீரோ தனியாக எழுது. ஓஓ பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆரிஜின் வந்து ஜீரோ கமா ஜீரோ சரியா. ஓ பாயிண்ட்டு இப்போ ஏ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடத்துல எக்ஸ் ஒன் வந்து ஏழு, இது என்னது முட்டை. அடுத்து பி பாயிண்ட், பி பாயிண்ட் வந்து இந்த இடம் ஓகே. அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுன்னு இருக்கும், இங்கே என்னன்னு இருக்கும் மூணுன்னு இருக்கும் இதுக்கு இடையில ஓகே. அது கரெக்டாக நம்ம பாயிண்ட் வச்சு வச்சோன்னா கிராஃப் கரெக்டாக இருக்கும் ஓகே. ஆறு மூணு ஓகே. அடுத்து சியோட வேல்யூ, சியோட பாயிண்ட் இந்த இடம், இந்த இடத்துல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாலு இருக்கா, இந்த இடத்துல நாலு, இந்த இடத்துல நேராக போட்டிங்கன்னா என்னது அஞ்சு, சி என்னது நாலு அஞ்சு, கீழேருந்து ஒரு பாயிண்ட்டு இது இங்கே இருந்து ஒரு பாயிண்ட் ஓகே. அடுத்து டியோட பாயிண்ட் எடுக்கும்போது ஜீரோ, இது என்னது ஆறு, ஏன்னா இந்த இடத்துல தானே நான் ஷேட் பண்ணி வச்சுருந்தேன் ஜீரோ ஆறு ஓகே. இந்த கர்வுக்குள்ளே எல்லா கிராஃபும் வெட்டியிருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே வெட்டுது, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் இங்கே வெட்டுது, மூணாவது பாயிண்ட் இங்கிட்ட வெட்டுது ஓகே. இந்த இடத்துல வெட்டுறது அப்படிங்கிறதுனால இந்த ரீஜனை தான் என்ன பண்ண போகிறேன், நான் ஷேட் அடித்து காமிக்கிற ரீஜன் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகே. அதை வந்து ஓஏபிசிடி அப்படின்னு எடுத்தாச்சு, அந்த பாயிண்ட்டே நம்ம மேய்ச்சி எழுதியாச்சு ஓகே. இதை வந்து இந்த மேக்ஸிமம் ஈக்குவேஷனில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுவோம். டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் என்னது ஃபைவ் எக்ஸ் டூ. இப்போ எக்ஸ் ஒனுக்கு பதிலாக ஜீரோ போட்டு ஜீரோ போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இசோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும், ஜீரோ தான் கிடைக்கும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டிங்கன்னா டூ இன்ட்டு செவன் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ, இப்போ பதினாலு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு போடும்போது இது கிடைக்கும், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு போடும்போது இதுக்கு பதிலாக போடும்போது டூ இன்ட்டு ஆறு ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு மூணு, பன்னெண்டு ப்ளஸ் இருபத்தி ஏழு ஓகே, இருபத்தி ஏழு கிடைக்கும். இந்த நாலு இதில் தூக்கி போட்டிங்கன்னா இசட்டோட வேல்யூ வந்து டூ இன்ட்டு நாலு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சு, அப்போ எட்டு ப்ளஸ்ஸு இருபத்தி அஞ்சு முப்பத்தி மூணு கிடைக்கும் ஓகே. அடுத்து டியோட வேல்யூ பாயிண்ட் என்னது ஜீரோ ஆறா, இந்த இடத்துல ஜீரோ போடுறான் கேன்சல் ஆயிரும், இந்த இடத்துல ஆறு போட்டிங்கன்னா இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும் முப்பது கிடைக்கும். இதில் எது மேக்ஸிமமான வேல்யூ முப்பத்தி மூணு, அது கிடைக்கிறதுக்கான என்ன பாயிண்ட்டு ஃபோர் கமா ஃபைவ், இதான் விஷயம். அப்போ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஃபோராக இருக்கும், எக்ஸ் டூவோட வேல்யூ ஃபைவ் ஆக இருக்கும். அது போடும்போது இசடோட வேல்யூ எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும், அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஓகே. இந்த மாதிரி தான் எல்பிபி மெத்தடை நம்ம சால்வ் பண்ணணும் ஓகே. இந்த கிராஃபை நான் வந்து ஒரு தடவை இதில் காட்டுறேன், விசிபிளாக இருக்கு ஓகே. இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் நோட் பண்ணோம், ஜீரோ சிக்ஸு ஓகே, ஜீரோ சிக்ஸு இல்லை ஜீரோ சிக்ஸ் இந்த பாயிண்ட்டு. அடுத்து இருபத்தி நாலு ஜீரோ ஓகே. அடுத்து இருபத்தி இருபத்தி நாலு ஜீரோ, இருபத்தி நாலுங்கும்போது இந்த இடம், இந்த இடமும் ஜீரோ பாயிண்ட்டு வச்சாச்சா ஓகே. இப்போ என்ன பண்ணோம், ஜீரோ சிக்ஸுக்குள்ள பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ண லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம், ஜீரோ இருபத்தொன்று, ஜீரோ இருபத்தொன்னுங்கிற பாயிண்ட் மேலே நம்ம நோட் பண்ணோம். அடுத்து ஏழு ஜீரோ ஓகே, ஏழுங்கிறது இந்த இடம், இந்த இடத்துல நோட் பண்ணோம். இப்போ மேலே இருந்து என்ன பண்ணேன், அந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணேன் ஓகே. அந்த இடம் அடுத்து என்ன பண்ணோம், ஜீரோ ஒன்பது, ஜீரோ இங்கே நோட் பண்ணேன், ஒன்பது இங்கே நோட் பண்ணேன். அடுத்து ஒன்பது ஜீரோ ஓகே, அப்போ ஒன்பது ஜீரோ இந்த இடத்த நோட் பண்ணேன், இந்த இடத்தையும் இப்படி விட்டேன். இது மூணு வெட்டுற இடம் கரெக்டாக அதில் தெரியுது வருது ஓகே. இங்கேருந்து இந்த இடம் இந்த ஈக்குவேஷனும் வெட்டுது, இந்த ஈக்குவேஷனும் வெட்டுது, இந்த ஈக்குவேஷனும் வெட்டுது. அப்போ இந்த காமனாக வெட்டுற இடத்த நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணோம். ஆனால் ஏரியா உள்ளாக்க உள்ளாடிக்கு இருக்கணும் ஓகே, உள்ளக்க வர்ற மாதிரி. இந்த இடத்த அப்படி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பெரிய லைனோட வெட்டுது, இந்த ஈக்குவேஷனை போட்டிங்கன்னா இந்த லைனோட வெட்டுது, இந்த ஈக்குவேஷனை போட்டிங்கன்னா இந்த லைனோட வெட்டுது. அப்போ இந்த ஏரியா, இந்த ஏரியா ஓகே, இந்த லைன்னா பெரிய லைனுக்கு வெட்டுது, இந்த லைன்னா இந்த சின்ன லைனுக்கு வெட்டுது, இந்த இந்த இடம்னா இந்த பெரிய லைனுக்கு வெட்டுது. அப்போ இந்த இடம் தான் இப்படி என்ன பண்ணிக்கணும், ஷேடட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் உள்ள பாயிண்ட்ஸாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படி எடுத்துக்கணும் ஓகே. திஸ் இஸ் த வே டு சால்வ் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்.